திமுக காரங்க யாராச்சும் இந்த மேடைக்கு வந்து எடுத்துக்க வந்தாங்கன்னா அவர்கள் ஆட்சியுடைய சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஐயா 30 மாதமாக ஆட்சியில் இருக்கின்றார்கள், அந்த சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஓ பாஜக கட்சினா இந்திய திணிப்பாங்க, இந்தியை கொண்டு வந்து மக்கள் மீது திணிப்பார்கள் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏழையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றி கொண்டிருக்கிறது. ஐயா அப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிப்பதாக இருந்தால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் 29 மொழியில் எதுக்கு ஐயா மொழிபெயர்த்து வெளியிடுறார்? இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காராம். 46 சங்க இலக்கிய நூல்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்? காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார்? இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஒரு அமைச்சர் 2 பேர் இல்லைங்க, 3 பேர் இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க ஒரே மாவட்டத்தில். இந்த அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னங்க? இந்த 2 அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை நான் சொல்றேன் கேளு. ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னாங்க, இந்த பகுதியிலே கள்ளச்சாராய சாவுகளை அதிகப்படுத்தியது. யார்? அண்ணன் மஸ்தான் அவர். மஸ்தான் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாராய சாவு 22 பேர், மரக்காலத்தில் 14 பேர், செங்கல்பட்டுல 8 பேர், 22 பேர் கள்ளச்சாராய மருந்து இறந்திருக்கின்றார். இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப கோபமா இருக்கு. இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான் அரிப்பதை போல டாஸ்மார்க் அரிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உங்களுடைய புருஷனோ மகனோ சகோதரனோ 500 ரூபா 600 ரூபா காட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார். வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மார்க் கரை 200 ரூபா குடுங்கிடுறோம். அரசுக்கு மட்டுமே டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 44,000 கோடி. அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதைவிட அதிகமான வருமானம் டாஸ்மார்க் யாரு சாராயம் கொடுக்கிறாங்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறது. அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலையை வச்சிருக்காரு. டெல்டா பகுதிக்கு கூட வந்தீங்கன்னா நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன். அண்ணன் ஜெகத் ரட்சகர் திமுகவுடைய MP சாராய ஆலையை வைத்திருக்கிறார். யாராவது இல்லைன்னு சொன்னா எங்கூட வாங்க அந்த கம்பெனியை காட்டு. இவர்கள் தயாரிக்கக்கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது. டாஸ்மார்க்ல தீபாவளி, தீபாவளிக்கு முன்னாடி நாள், 2 நாளுங்க தீபாவளி, தீபாவளிக்கு முந்தைய நாள், 2 நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வித்திருக்க மாட்டாங்க. தமிழக டாஸ்மார்க்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே 467 கோடி ரூபாய். நான் உங்களுக்கு சொல்றதுங்க, நான் மூச்சு முட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மோடி ஐயா 76,000 பேர்த்துக்கு வீடு, மோடி ஐயா 266,000 பேர்த்துக்கு குடித நீர், மோடி ஐயா இலவச கழிப்பறைகள் விழுப்புரத்தில் 248,000, சமையல் எரிவாயு சிலிண்டர் 130,000, மூச்சு முட்டை சொல்லிட்டு இருக்காரு திமுக கார மூச்சு முட்டை. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தீபாவளிக்கு, தீபாவளிக்கு முன்னாடி நாள் எங்க தளபதி ஆட்சியில 467 கோடி ரூபாய் சாராய வித்திருக்கோம். எப்படிப்பட்ட ஆட்சி பாரு. இந்த 2 ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையை பாருங்க. தண்ணி கொடுத்திருக்கிறோம், கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம், எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம், விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் நாம சொல்றோம், அவங்க வந்து ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் 100 கோடி ரூபா வசூல் பண்ற மாதிரி நாங்க 467 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கோம். அதனால் தாய்மார்களே சகோதரிகளே, நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது. உங்க சகோதரனாக நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன், அன்பான வேண்டுகோள், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக 2024 இத்தனை நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருக்காம இந்த முறை நீங்க மோடி ஐயாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு முறை தமிழகத்தில் ஒரு எல்கேஜி பாப்பா கிட்ட போய் கண்ணு இந்த லோக்சபா தேர்தல் வருதுல கண்ணு 2024 யாரு கண்ணு ஜெயிக்கும்னா இந்த குழந்தை சொல்லும் மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க. குழந்தைக்கு தெரியும், ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுனாங்க, மோடி தாத்தா 400 சீட்ல ஜெயிக்கிறாரா 450 சீட்ல ஜெயிக்கிறாரான்னு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா 400 சீட்டை தாண்டி 2024 பாராளுமன்ற தேர்தல்ல மோடி தாத்தா ஜெயிக்கிறாருன்னு அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், கரவேற்றி கட்டியிருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும்,
அனைவருக்கும் தெரியும், மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றாங்க.